வேலை ஒரு 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 நண்பர் கேட்டிருந்தார், அப்போ வந்து நீங்கள் பதில் சொல்லும்போது அந்த வேலை செய்ய ஆரம்பித்த உடனே டோட்டல் மைண்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம திட்டமிட்டு செயல்படுற செயல்கள் எல்லாம் வேலை ஆரம்பித்த உடனே டோட்டல் மைண்ட் செயல்படுமா, இல்லை கான்ஷியஸ் மைண்டோட பகுதிகள் வித் அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த இதை விஷயங்கள்லாம் செயல்படுமா? அதாவது ஸ்மால் அமௌண்ட்னால் அந்த மனம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், புத்தி ஒரு சின்ன ஒரு 10% அளவு தான் இருக்கும், அந்த மாதிரி அளவில் தான் செயல்படுமையா? அதாவது மொத்தத்தில் எப்படினாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை நல்ல முறையில் செய்கிறீங்கன்னு சொன்னாலே அது டோட்டல் மைண்டு ஈடுபட்டு செய்துன்னிட்டு தான் அர்த்தம் அது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே எங்கேயுமே இல்லாதபடி அந்த வேலையோட வேலையாக நீங்கள் ஈடுபட்டு செஞ்சாலே இது டோட்டல் மைண்டுடைய செயல்னுட்டு சொல்லிடலாம். கான்சியஸ் மைண்டாக டோட்டல் மைண்டானே பிரித்தே பார்க்காத அளவில் டோட்டல் மைண்டே தான் வேலை செய்துன்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி செய்யுமா அப்படி செய்யுமா இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக வரும்பொழுது தான் இப்போ கான்சியஸ் மைண்டு உள்ளே வந்து பிரதானமான ரோல் எடுக்கணுட்டு அர்த்தம். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு முடிவெடுக்க முடியாத நேரத்தில் நமக்கு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகாதா இதை முதல்ல செய்கிறதா ரெண்டாவது செய்கிறதான்னு சொல்லி ஒரு டவுட்டாக வரும்பொழுது ரிசல்ட்டை பற்றி ஒரு அழுத்தம் வந்துடும். அது இப்போ அந்த நேரத்தில் தான் ரிசல்ட்டை வந்து டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டு கான்சியஸ் மைண்டு வந்து தன்னுடைய வேலையை தனக்கு எது தன்னால் முடியுமோ அதில் முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது பழையபடி அங்கே டோட்டல் மைண்டு தான் வந்துடுது. பழையபடி நீங்கள் முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுதே டோட்டல் மைண்டோடைய வேலையாக மாறிடுது, அது செய்கிற வேலையே டோட்டல் மைண்டோடைய வேலையாக மாறிடுது. நன்றி. அப்போ அது எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிசல்ட் ஃபோக்கஸ் வந்தாலும் சரி, அது நம்ம முழு இந்த டோட்டல் மைண்டை கொடுத்த மாத்திரத்துலேயே நம்ம டோட்டல் மைண்டை கொடுத்த பிறகு ஆசிலேஷனே இருக்காது, ஈடுபாடு மட்டும்தான் இருக்கும். பிறகு இப்போ சுப சரியாகுமா தப்பாகுமான்ட்டுலாம் இருக்காது, செய்ய வேண்டியதாக நீங்கள் போட்டு ஈடுபாடோடு செய்வீங்க. சூப்பர், நன்றி. இந்த ஒரு செயல் செய்யும்போது அந்த தடை வர்றதை பற்றி சொல்லியிருந்தாருங்க. இப்போ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டோட்டல் மைண்டட் கொடுத்துட்டு அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு நின்றுதுங்க, மனம் வந்து அலைபாயாது. அப்போ வந்து நம்ம கான்சியஸ் மைண்டில் அந்த தடை வந்து தடையோ பிரச்சனையோ வருதுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து ஒரு முடிவு இந்த பக்கமாக அந்த பக்கமானு நம்ம கான்சியஸ் மைண்ட்லேயே முடிவு எடுத்துட்டு அந்த பயணத்தை தொடரலாம் இல்லைங்களா? ஆமாம், தொடரலாம். அதில் தான் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் அந்த டோட்டல் மைண்டை விட்டுட்டு அது பார்த்துக்கிடும் நீட்டு சொன்னால் தான் இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னுட்டு ஒரு ஒரு எண்ணம் இருந்துன்னா கான்சியஸ் மைண்டு முழு மனசோடு செயல்பட முடியாது. அப்போ அதுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கு. இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு முடிவு எடுக்கிறது கான்சியஸ் மைண்டு தான். பட் இருந்தாலும் கூட நம்ம ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னுட்டு சொல்லி ஒரு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம போ செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு போயிடுவோம். நாம் செயல்பட முடியாமல் எங்கேயும் ஸ்தம்பிக்கக்கூடாது. செயல் வந்து தொடர்ந்து நடந்துட்டு அந்த செயல் தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னால் முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல ஒப்படைச்சிடணும். அதான் கிளியர் ஆயிடுச்சு. அப்படின்னா கான்சியஸ் மைண்டில் நம்ம செய்கிற வேலை வந்து நான் ஸ்டாப்பாக அது பாட்டுக்கு ஒரே ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம டோட்டல் மைண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ முழு மாதம் செயல்படுதே உப்படைச்ச நிலையிலே வந்து நீங்கள் இப்போ கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுன்னு பிரிக்க முடியாதவே ரெண்டும் ஒன்றாவே ஆயிடுது, செய்கிற செயலோடு இணைஞ்சிக்கிடுது. அது அப்புறம் கான்சியஸ் மைண்டு செஞ்சுன்னு சொன்னாலும் சரிதான், டோட்டல் மைண்டே செஞ்சுன்னு சொன்னாலும் சரிதான், அப்புறம் செயலில் முழு ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்க. இப்போ கான்சியஸ் மைண்ட்லேயே நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அதர் பார்ட் ஆஃப் தி டோட்டல் மைண்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது, அப்படி தான் போயிட்டே இருக்கும். ஆமாம். பட் எந்த இடத்துல நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அந்த இடத்துல மட்டும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல டோட்டல் மைண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு திருப்பி நம்ம போயிட்டே இருக்கும். ஓகே.